ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஷ் வாஷர் ரிவ்யூ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிஜமாகவே இது யூஸ்ஃபுல்லாக வர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாங்க. ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் மாம்ஸாக இருக்கட்டும், இல்லை குட்டி குழந்தை வச்சுருக்க அம்மாவாக இருக்கட்டும், இல்லை வயசானவங்க மூட்டு வலி கால் வலி அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எல்ஜி டிஷ் வாஷர். இதில் பாத்திரம்லாம் லோட் பண்ணிவிட்டு நான் 48 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோக்ராமை. இதான் இதோட மினிமம் டைம். இப்போ 8 மினிட்ஸில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன், இப்போ எண்ட் ஆயிடுச்சு. எண்ட் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா புகை வரும், ஏன்னா இது சுட தண்ணியில் தான் வாஷ் பண்ணும். நல்லா பளிச்சு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடும் பாத்திரத்தை. இதை நான் கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகுது. டிஷ் வாஷரில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் வந்துட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணும். 4 லிட்டர் தண்ணி அந்த அளவு தான் அதை யூஸ் பண்ணும். ஸோ தண்ணி நிறைய செலவாயிரும் அப்படின்ற பயம் நமக்கு தேவையில்லை. கரண்ட்டும் வந்துட்டு மினிமலாக எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க மற்ற டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு தான் இது கரண்ட் கன்செப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.